அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, பல்ல ரஹ்மான் யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினானோ, அருள்புரிந்தானோ, அவனுடைய வல்லமையை கொண்டு உதவி செய்தானோ, அந்த பார்க்கை பெற்ற கூட்டத்தில் உள்ளவர்களாக நாம் அனைவரும் ஆவதற்காக அல்லாஹ்வை ஆதரவு வைத்தவனாக இந்த உரையை தொகுக்கின்றேன். ரமலான் மாதத்தில் இறுதி பத்தில் இறுதி நாட்களிலே நாம் வீற்றிருக்கின்றோம். கடந்த வருடம் ரமலானில் இருந்தவர்கள் அதிகமான மக்கள் நம்முடன் இல்லை. அடுத்த வருடம் நாம் இருப்போம் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. எதை அடைந்து கொண்டோமோ அதுதான் நிதர்சனம். எதை கையகப்படுத்தி கொண்டோமோ அதுதான் நமக்கு சொந்தம். கடந்தது இழந்தது, இனி எதிர்காலம் என்பது உறுதியற்றது. இவையெல்லாம் நமக்கு தெரிந்தும் இந்த ரமலானில் ஏறக்குறைய 28 நாட்கள் நாம் வந்திருக்கின்றோம். நாம் எடுத்துக்கொண்ட பயிற்சிகள், அதற்கான செய்த முயற்சிகள் இனி எஞ்சிய காலங்களிலே வருங்காலங்களிலே நம்மை மாற்றி அமைக்குமா? சரியான பயிற்சி தான் எடுத்திருக்கின்றோமா? நமக்கு உதவி தரக்கூடிய நல்ல முயற்சிகளை செய்திருக்கின்றோமா என்பதை சற்று நாம் சீர்திருத்தி பார்க்க வேண்டும். வருடா வருடம் வரக்கூடிய ரமலான் என்று ஆகிவிடாமல் இதுதான் எனக்கு இறுதி ரமலான், இனி ஒரு பாவ மீட்சி தேடலை என் ரப்புடன் கேட்பதற்கு இந்த பூமியில் நான் இருப்பேனோ மாட்டேனோ எனக்கு தெரியாது. ஆகையால் இன்றைய தினமே என்னை கடைசி நாளாக, இந்த ரமலானே எனது கடைசி ரமலாம் இருக்குமையானால் நான் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கைச்சேதப்பட்டவனாக நின்றுவிடக்கூடாது, அதற்கான முழு முயற்சியை செய்வேன் என்ற எண்ணத்தில் இந்த சபையில் அமர்ந்திருக்கள். கொஞ்சம் சொல்லக்கூடிய விஷயங்களை தயவு செய்து கவனமாக கவனிங்க. ஏன் சொல்கிறோம்னா, நம்ம சபைகளில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதிரே இருக்கிறவர்கள் மேலே அக்கறையின் பேர் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் செய்திகள் சொல்லுவோம். நீங்கள் மற்ற பள்ளிகள் இது குறை இல்லை, யதார்த்தம். எனக்கெல்லாம் 29 வயசு ஆகின பிறகு அல்லாவையும் தெரியாது, ரசூலையும் தெரியாது. பேர் அதே பேர் காஃபிரிய வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான் நல்லா தருகாக்கு போகிறது பாவம் தெரியாது. இதர பாவங்கள் பாவங்கள் என்று சொல்லித்தரப்படல. நான் கிட்டத்தட்ட 20-25 வருட காலமாக எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து ஜும்மா பள்ளிகளில் கலந்து கொண்டிருக்கின்றேன். இறுதி வரை அல்லாஹ்வை காட்டவும் இல்லை, ரசூலை சொல்லித்தரவும் இல்லை. அந்த ஆதங்கத்தில் தான் இன்று நான் இங்கே நிற்கின்றேன். யாம வைத்துக் கொள்ளுங்கள், அழுதுருக்கிறேன். இந்த சமுதாயம் என்னை ஏமாற்றி விட்டது என்று அழுதுருக்கிறேன். பல மாதங்கள் அழுதுருக்கிறேன். என்னை காஃபிராக்கி வைத்திருக்கிறது, நான் முஸ்லீமா இல்லை என்று எனக்கு கற்றுத்தரவில்லை என்று அழுதிருக்கின்றேன். எனக்கு என் ரப்புக்கும் தெரியும். அந்த நிலைதான் என்னை இங்கு வந்து நிறுத்திருக்கின்றது. ஒழிய நம்ம ஒன்றும் பெரிய 19 வருஷத்தில் படிச்சுட்டு வந்த ஆண்கள்லாம் கிடையாது. உங்களில் ஒருவர் இங்க நான் உங்களுக்காக சில செய்திகளை சொல்றேன், அதை கவனம் கொண்டு தயவு செய்து கேட்டுக்கிறேன். அல்லாஹ் ரபுல்லாஹி குர்ஆனில் கூறுகின்றார், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் உலாயிகஹும் கைருல் பரியா. நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்தார்களோ அவர்கள்தான் படைப்பினங்களிலேயே உயர்வானவர்கள். இது கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பொருள் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் சாலியான அமல்னா என்ன. நமக்கு முதல்ல என்ன வரும், தொழுக நோம்பு திக்ருன்னு வரும் இல்லையா? இது எல்லாருமே செய்வோம். அதுக்கு அடுத்த வசனத்துக்கு போகும்போது தான் நாம் நினைச்சது சரியா தவறான்னு தெரியும். அடுத்த வருஷம் நல்லா சொல்ற ஜசாவகம் இந்த ரப்பிகம் ஜன்னாத்தின் அதினி தஜிரி மின் தஜ்தியில் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா ரலியல்லாஹு அன்ஹும் வரல் அன்ஹும் தாலிக லிமன் ஹஷிய ரப்பா. இதுதான் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய இடம். என்னது,
இந்த நல்லவர்கள் செய்தார்கள், சாலிகானவர்கள், அவர்களுக்கெல்லாம் நிலையான ஜன்னாத்து அதுவும் என்று சொல்லப்படக்கூடிய நிலையான சொர்க்கத்தை வழங்குகின்றான். அவர்கள் ஹாலிதீன் அபதா என்றென்றும் நிரந்தரமாக அங்கே தங்கியிருப்பார்கள். அங்கே அவர் குளிர்ச்சியை தவிர வேறொன்றும் இருக்காது. துள்ளி குதித்தோடக்கூடிய ஆறுகள் சதா ஒழித்து கொண்டே ஓசை எழுப்பிக்கொண்டே எங்கு பார்த்தாலும் ரம்மியமான காட்சிகளை தந்து கொண்டே இருக்கும். அப்பற்பட்ட உயர்ந்த இடத்தில் சுவன மாளிகைகளில் அவர்கள் தங்கியிருப்பார்கள். இவ்வளோ பெரிய கூலி தரதுக்கு இந்த பூமியில் நம்ம என்னத்தை செஞ்சிட்டோம்? தொழுவதற்கு மட்டுமா? திக்ர் செஞ்சதுக்கு மட்டுமா? அவை என்று நாம் சிந்திக்க கடவுள் பண்ணுற கேட்டோம். அவையெல்லாம் நாம் முஸ்லீம் என்பதனை நிரூபிப்பதற்காக செய்யக்கூடிய காரியம் நன்றாக விளக்கிடுங்க. அல்லாவிடத்தில் கூலிக்காக செய்யக்கூடிய காரியம் வேறு, நான் முஸ்லீம் தான் ரப்பேன், உன் அடிமை தானே ரப்பேன் என்று சொல்லிக்கொள்வதற்காக செய்யக்கூடிய காரியம் வேறு. ரெண்டே நம்ம உழப்பி விடக்கூடாது. இப்போ நாம் செய்யக்கூடிய நோன்பு இதர திக்ர்கள் மற்றவையெல்லாம் நான் முஸ்லீம் என்பதை நிலைப்படுத்தி கொண்டே இருப்பதற்கான காரியம். இப்போ அல்லாஹ் சொல்லுதான், ரலி அல்லாஹ் அன்பு அவர்கள் அன்பும், அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹை பொருத்தி கொண்டார்கள். இதுதான் முக்கியமானது. அல்லாஹ் ஏன் பொருந்தி கொண்டான் அவர்களைனா, அவர்கள் அல்லாஹை பொருத்தி கொண்டார்கள். அப்போ அல்லாஹை பொருந்தி கொள்ளாதவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்ள மாட்டான். இப்போ மூன்றாவது கேள்வி, நாம் அல்லாஹை பொருந்தி கொண்டோமா? அதற்கான என்ன காரியங்கள் செய்திருக்கின்றோம் என்று கேள்வி இருக்கும்பொழுது தான் நமக்கு இதெல்லாம் தெரியும். அப்புறம் தாலி கலிமன் ஹசீரப்பா, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டதற்கு காரணமாக இருந்த நற்காரியங்களில் மிக முக்கியமான என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சினார்கள். தங்களது வாழ்க்கையில் அப்படியே அமைச்சிருக்க அச்சம் ரெண்டு வகை. அச்சம் ரெண்டு வகை. ஒன்று, நாளைக்கு அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவோம் நினச்சி பயப்படுறது. இந்த அச்சம் காஃபிரும் பயப்படுதான். சண்டையில் சொல்லுதான், நீ நரகத்தான் போவாங்க. அவன் நரகம் என்னன்னு தெரியாது, சொர்க்கம் தெரியாது, கோபத்தில் சொல்கிறான். அப்படித்தான் நாமும் சொல்லிக்கிட்டு நீ நரகத்துக்கு போக. இப்போ நரக நெருப்பை கண்டு அஞ்சுவது ஒரு அச்சம், இன்னொரு அச்சம் என்ன தெரியுமா? இதுதான் சஹாபாக்கள் அஞ்சு, நான் ஒரு காரியம் செய்கின்றேன், இது சரியானதாக இருக்கிறதா என்று என் ரப்பு என்னிடம் நானே கேட்டால் இதற்கான சரியான பதில் என்னிடம் இருக்கிறதா? இதுதான் அச்சத்திலேயே மிக உயர்ந்த அச்சம். நான் ஒரு காரியம் பண்ணுறேன், இது எல்லாம் வந்து நாளை கேட்கும்போது அதற்கான சரியான பொருத்தமான பதில் என்னிடத்துல இருந்தால் மாத்திரம்தான் தப்ப முடியும். சின்ன உதாரணம், நாளைக்கு மறுமை நாளில் ஈசா அலைஹிஸ்ஸலாமை நிறுத்தி எல்லாம் கேட்பான், ஈசாவே நீங்கள் உங்களையும் உங்கள் தாயாரையும் உங்களை வணங்கக்கூடிய தெய்வங்களாக ஆக்கி கொள்ளும்படி இந்த மக்களிடம் கூறுகிறீர்களா என்று அந்த நசாராக்கள் அந்த கிறிஸ்தவர்கள் பெருங்கொண்ட கூட்டமாக இருப்பார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய கூட்டம் அவங்க தான். கேட்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலம் சொல்லும்படி பதிலுக்கு அவரை, இறைவா என் உள்ளத்தில் உள்ளதை நீ அறிவாய், உன் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன். நிச்சயமாக நான் என்னையும் என் தாயையும் தெய்வங்களாக ஆக்கி கொள்ளவில்லை, இவர்களுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று சொல்லுவாங்க. இதுதான் அந்த நியாயமான பதில். அப்போ யாரெல்லாம் நியாயமான காரியங்களோடு நம்ம இந்த பூமியில் வாழ்கின்றோமோ அவர்களால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே பேச முடியும் பதில். மற்றவங்களுக்கு வாய் திறக்காது. இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக கவனிச்ச மாத்திரம்தான் விளங்கும். இவன் பாரத சகாபாக்கள் அல்லாஹ் தூதர் வந்து ஒரு சமுதாயத்தை கட்டி அமைச்சாங்க. அந்த மக்கள் வந்து அல்லாஹை எப்படி பார்த்தாங்க என்பதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம், உகத யுத்தத்தில் நடந்த ஒரு சம்பவம். உகத யுத்தத்தை வந்து வித்தியாசமான ஒரு இது, தலைவருடைய அல்லாஹ் தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்த ஒரு கூட்டம் மேலேருந்து இறங்கி அவங்க நிறுத்தியிருந்த இடத்துலேருந்து உயரமான இடத்துல இறங்கியதுனால காவிரில் உள்ளே புகுந்தாங்க. முஸ்லீம்கள் அதிகமாக கொல்லப்பட்ட போர், பயங்கரமான ஒரு பிரச்சனைக்குள்ளாகி நாம் ஒருவரும் இதிலிருந்து தப்பிக்கொள்ள மாட்டோம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு கடுமையான ஒரு போர். அந்த போர் தான் இரண்டாவது போர், உகத போர். அதில் முன்னேறி கொண்டு அல்லாஹ்வின் தூதர் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தி பரப்பப்பட்டது முனாபிகள் மூலமாக. அதை கேட்ட சஹாபாக்கள் எல்லாம் கையில் இருந்த ஆயுதத்தை கீழே இருந்து விட்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். அப்படி ஓடி சிதறிக்கொண்டிருக்கும் பொழுது மறைந்திருந்த ஹாலித் பின் அப்பா அவங்க இஸ்லாத்துக்கு வரல, அவங்களுடைய படை வந்து இடையே புகுந்து முஸ்லீம்களோட படை இரண்டாக பிரித்தது. ஏற்கனவே முன்னும் காவிரிகள் நிற்கிறாங்க, இடையேயும் காவிரிகளோட படை முஸ்லீம்கள் சிறைப்பிடிக்கப்பட்டதை போல மாட்டிக்கொண்டார்கள். முன்னே போனாலும் கொல்லப்படுவார்கள், பின்னே வந்தாலும் கொல்லப்படுவார்கள். இப்போ எந்த அளவுக்கு இது வந்து ஒரு குழப்ப நிலை ஏற்படுத்திருச்சுன்னா, முஸ்லீம்கள் மத்தியிலேயே முஸ்லீம்கள் யார் என்பதை கண்டுகொள்வதற்கு முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு.
ஒரு அணில் என்றவர் சிதறி விட்டார்கள். இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும். உயரமான இடத்துல இருந்து குதைபா ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் போர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த உயரமான இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காட்சியை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, அவருடைய தந்தை உசைல் இப்னு ஜாபர் ராமியா என்று சொல்லப்படக்கூடிய குதைபா ரலியல்லாஹுடைய தந்தை அங்கே போறாங்க. அவர்களை, அவர் முஸ்லீம், அவர்களை கொல்லுவதற்கு யார் துரத்துக்கிட்டு போறானா, சஹாபாக்களை துரத்திட்டு போறாங்க. காஃபிர் நினைச்சு தெரியல, கடுமையான சூழ்நிலை. போர்க்களத்தில் குதைபா ரலியல்லாஹு சத்தம் போடுறாங்க, அவரை விட்டு விடுங்கள், எனது தந்தை குதைபா அவரை விட்டு விடுங்கள், அவர் முஸ்லீம், அவரை விட்டு விடுங்கள், விட்டுவிட சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் கண் முன்னால் சஹாபாக்களினுடைய கையினாலேயே குதைபா ரலியல்லாஹு அவர்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். எப்படி இருக்குங்க, இதை கற்பனோட பண்ணி பார்க்க முடியாது. இப்படி ஒரு சம்பவம் வேற எந்த போர்லையும் நடக்கலை. அப்படியே வந்து கண் முன்னால் தந்தை கொல்லப்படுவதை பார்த்து அவருக்கு ஆதரவு இருந்த கூட பிரச்சனை இல்லை, இவங்க சத்தம் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதுக்கு நான் பின்னால வரேன். முஸ்லீம், என் தந்தை உசைபா முஸ்லீம் முஸ்லீம் என்று சொல்லியும் அந்த போர்க்களத்தில் காதே இருக்காது, வெட்டி விட்டார்கள். சம்பவம்லாம் முடிஞ்ச அப்புறம் அல்லாஹ் தூதர் இடத்துல இந்த சம்பவம் கொண்டு வரக்கூடாது. அவன் சொல்கிறாங்க, அவங்க தெரியாமல் வெட்டிட்டாங்க. அவர் வெட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது உதயபார் அலியில் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, இறைவா என் தோழர்களை மன்னித்தோடு, அவர் அறியாமையாக செய்து விட்டார்கள், குழப்பத்தினால் செய்து விட்டார்கள், இறைவா அவர்களை குற்றம் முடித்து விடாதே, அவர்களை மன்னித்து விடு. தந்தையை கொன்றவர்களுக்கு அதே இடத்தில் பாவனை தாடி கொண்டிருந்தார். எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஈமானுடைய நிலை பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு நிலை இது, பிரச்சனை எல்லாம் முடியுது. அப்போ அல்லாஹ் தூரத்தில் என் தந்தை கொல்லப்பட்டு விட்டார், கொன்னது நம்முடைய தோழர்கள் தான் என்று சொன்னோடனே அல்லாஹ் தூர் சொல்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப வறுமையில் உள்ள, அந்த போருக்கு போனவங்க வறுமையில் உள்ளவங்க தான், இந்த மாதிரி யதார்த்தமாக தெரியாதனமாக கொன்று விட்டால் அதற்கு ஃபித்தியா, அதற்கு பணைய தொகையை கொடுக்க வேண்டும், கொடுத்துட்டு அதை செஞ்சிடலாம், அதிலிருந்து அவங்க மீண்டு கொள்ளலாம்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் தூர் சொல்கிறாங்க, இது யதார்த்தமாக நடந்தது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அல்லாஹ் வரைந்தவன், அதனால் இதற்கான ஃபித்தியாவை அந்த பணைய தொகையை நானே உங்களுக்கு ஈட்டாக தந்து விடுகின்றேன் என்று சொல்லி அங்கே அந்த வீட்டு தொகை கொடுக்கப்பட்ட ஒட்டகமாக வேறு என்ன கொடுத்தாங்கன்னு தெரியும், பெரிய ஒரு தொகை கொடுக்கப்பட்டது. அப்போ உதயபார் அலியெல்லாம் சொன்னாங்க, இதில் இந்த இடத்துலையே எனக்கு நல்ல செல்வம் இருக்கு, அல்லது இல்லை இந்த இதை வச்சு நான் ஒன்றும் செய்யப்படுதில்லை, யார் என் தந்தை வெட்டினாங்களோ அவங்களோட கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்கட்டான். நம்மளாம் ரொம்ப அருவறுப்பாக இருக்கிறாங்க, நம்மளாம் ரொம்ப கேவலமாக சாக்கடையில் நடந்த புளிய புழுவை விட மோசமாகி போய்கொண்டிருக்கட்டும். ஐமா நிலமையில் நல்லா கவனிக்க, வெட்டும்போது எல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டாங்க, வெட்டிய பின் தனக்கு கிடைத்த பணைய தொகையை, இதை ஈட்டு தொகையை ரசிச்சாங்க, யார் வெட்டினார்கள் தந்தையை அவர்கள் தான் ரொம்ப வறுமையில் இருக்காங்க, அவங்களுக்கே கொடுங்கன்னு சொல்லி பரிந்துரை செய்தனால அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யோகமாக உதயபார் அலியெல்லாம் அவர்களுக்கு அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தார்கள். எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்க, எப்படி ஒரு மனநிலையில் அந்த மக்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நீ அண்ணன் தம்பிக்கு இடையில சொத்து பிரச்சனை, ரெண்டு பேருமே வாழ தெரியல, ரெண்டு பேரும் வழக்கு போடுதான், ரெண்டு பேரும் நீதிமன்றத்துக்கு போறான், வாரம் போறவனுக்கெல்லாம் லஞ்சம், காலையில பார்க்கவனுக்கு ஒரு லஞ்சம், சாயந்தரம் பார்க்கவனுக்கு லஞ்சம், சின்ன ஒரு இடத்துக்கு மிகப்பெரிய தொகை லஞ்சமாக போய்கிட்டு இருக்க, வழக்கு தீர முடியல, கட்டட வேலை ஆரம்பிச்சு கட்டடம் பாதையில நின்றுகிட்டு இருக்க சூழ்நிலை நம்ம சமுதாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ இங்கே பிரச்சனை இடமா பணமா ஈமானா, என்ன பிரச்சனை, ஈமான் தான் பிரச்சனை. ஈமான் ஈமான் நாக்கள் நம்ம என்ன மேலே நினச்சிக்கிட்டு இருக்கோமா.